நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் ஆக்ஸிஜன் தடையின்றி சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதற்கு ஏதுவாக ஆக்ஸிஜன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதால் தீவிர நோயாளிகளுக்கு கூடுதலாக பிராணவாயு தேவைப்படுகிறது. பல்வேறு மாநில அரசுகளும் தங்களுக்கு கூடுதலாக ஆக்ஸிஜன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் கலந்தாலோசனை மேற்கொண்டார். அப்போது மாநிலங்களுக்கு தேவையான ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்து அனுப்பி வைக்கும் பணிகள் குறித்தும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு ஆக்ஸிஜன் அனுப்பப்படுகிறது என்பது பற்றிய விவரங்களையும் அதிகாரிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர். 20 மாநிலங்களுக்கு இன்றைய அளவில் தினசரி தேவை 6785 மெட்ரிக் டன்னாக உள்ளது என்றும் அதே நேரத்தில் 6822 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தினமும் அனுப்பி வைக்கப்படுகிறது என்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இந்த தகவல்களை கேட்டறிந்த பிரதமர் இன்றைய சூழலில் ஆக்ஸிஜன் விநியோகத்தில் எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களுக்கும் தடையின்றி தட்டுப்பாடின்றி ஆக்ஸிஜன் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்த விநியோகத்தில் தடை ஏற்பட்டால் உள்ளூர் நிர்வாகத்தின் குறைபாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். ரயில்கள் மூலமாக ஆக்ஸிஜனை எடுத்துச் செல்ல துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக இடைநெல்லா ஆக்ஸிஜன் ரயில்களை நீண்ட தூரங்களுக்கு இயக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட பிரதமர் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை பதுக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.